வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வெளம்பரித்தின குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 23 ஆகஸ்ட் மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே ஜெனீவா அமர்வு தொடர்பான ஒரு அச்ச நிலைமை இலங்கை அரசுக்குள்ளே இருந்து வருகிறது என்று சொல்லலாம். நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகளிலே மும்முரமாக அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆயத்த ஏற்பாடுகள் சிறப்பாக இடம்பெறுவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பயங்கரவாத தடைச்சடம் என்பது இந்த ஜெனீவா அமர்விலே தாக்கம் செலுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே அரசானது போராட்டத்தை அடக்குமுறையாக கையாண்டதாக சொல்லப்படுகின்ற நிலைப்பாடானது ஜெனீவாவிலே தாக்கம் செலுத்தும் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த 100 தடுத்து வைக்கின்ற செயற்பாட்டிலே அல்லது இந்த வசந்த முதலிகை உட்பட 3 பேரை இந்த 100 அல்லது இதற்கு அதிகமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி தடுத்து வைக்கும் செயற்பாட்டிலே அரசாங்கம் ஈடுபடக்கூடாது, அதற்கு ஜனாதிபதி கையெழுத்திடக்கூடாது என்று நேற்றைய பத்திரிகைகளிலே மனித உரிமை பாதுகாவலர்கள் கோரிய விடயத்தை பார்த்திருந்தோம். ஆனால் அதனை மீறி ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த விடயத்திலே தலையிட வேண்டாம் என்று கோரியிருக்கிறார். இது அரசனுடைய செயற்பாடு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சூழலிலே இன்றைய பத்திரிகைகளிலே வாரண செய்திகள் வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஐநாவின் கோரிக்கையை தூக்கி எறிந்தார் ரணில். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 தடுப்பு காவலுக்கு அனுமதி. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் உடனடி எதிர்வினை. ஜெனீவாவிலும் கடும் நெருக்குதல் வரலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. விரிவாக பார்ப்போமாக இருந்தால் ஐநா அறிக்கையாளர்கள் வேண்டுகோள் விடுத்து 24 மணித்தியாலத்துக்குள் அதனை புறம் தள்ளி தூக்கி கடாசி விட்டு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட அந்த மூவரையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதி பத்திரத்திலே ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க கையெழுத்திட்டுள்ளார். இது சர்வதேசத்தின் மத்தியிலே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாகவே இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச சமூகம் அதிருப்தியை எதிர்வினி ஆற்றியுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே, செயற்பாட்டாளர் ஹசிந்த ஜீவந்த குணதிலக மற்றும் வணக்கத்துக்குரிய தேரர் ஒருவரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சர் வகையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறார். போலீசாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்தத்துவ தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட 19 பேரிலே குறித்த 3 அடங்குகிறார்கள். சந்தேக நபர்கள் 15 பேர் கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்திலே சரீரப்பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தனர். சந்தேக நபர் ஒருவர் எதிர்வரும் 26 வரை நீதிமன்றத்தால் விளக்கம் அறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். எனினும் வணக்கத்துக்குரிய ஸ்ரீதர்ம தேரர், சசீந்திர ஜீவந்த குணதிலக மற்றும் வசந்த முதலிகை ஆகியோர் பிணையிலே விடுவிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. மாறாக 72 மணிநேர தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை வசந்த முதலிகை உள்ளிட்ட 3 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலிலே வைக்க உத்தரவிட கையெழுத்திட வேண்டாம் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பாதுகாப்பாளர்கள் தொடர்பான விசேட அறிக்கையாளர் மேரி லோலர் கோரியிருக்கின்ற நேரத்திலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய விடயமானது இங்கு ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இது நாட்டை சிக்கலில் மேலும் தள்ளும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. மேலும் நாங்கள் இந்த செய்திகள் தொடர்பாக வசந்த முதலிகை கைது விவகாரம் அரசை தொடர்பு படுத்தாதீர்கள், பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தியதை நியாயப்படுத்துகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. போராட்டங்களின் போது பயங்கரவாத செயற்பாடுகள் இடம்பெற்றனவா என்பது தொடர்பிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்திய விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அது தொடர்பாக மேலும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை தொடர்பு படுத்த வேண்டாம் என கோரியிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வசந்த முதலிகையை தடுத்து வைக்கும் உத்தரவிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையெழுத்திடக்கூடாது என்று கோரியிருக்கின்ற போதும் அவர் கையெழுத்திட்ட விடயமே இன்றைய செய்திகளிலே முக்கிய விடயமாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே 2 இந்த தேர்தலும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எதிரணியில் உள்ள ஒரு சில கட்சிகள் கூறுவது போல்
தேசிய ரீதியிலே தேர்தல் ஒன்றை இப்போதைக்கு நடத்த முடியாது. இரண்டு வருடங்களுக்கு இந்த தேர்தலையும் நடத்த முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலையாவது நடத்தும்படி சில கட்சிகள் பரிந்துரைத்துள்ளன. அது தொடர்பில் பரிசீலித்து முடிவுகள் அறிவிக்கப்படும் என்கின்ற ரீதியிலே அந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மக்களின் வயிற்று பிரச்சினைக்கு முதலிலே நிரந்தர தீர்வு காண வேண்டும், அதன் பின்னரே ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. வடக்கிலே சில தினங்களுக்கு கனமழைக்கு சாத்தியம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நில பண்படுத்தலை ஆரம்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று இரவு தொடக்கம், அடுத்து வரும் சில தினங்களுக்கு வடக்கு மாகாணத்திலே பல பகுதிகளுக்கு மிதமானதும் முதல் கனமானதும் வரையினான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவியாளர் நா பிரதீப் ராஜா தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நிலத்தை பண்படுத்த ஆரம்பிக்கலாம் என்கின்றபடியங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே யாழ் மாநகர சபையினுடைய நீல படையணி மீண்டும் களத்தில் விடப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளாக இருந்து குறித்த சட்டத்திரணியம் முதல்வருமாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சீருடை விவகாரம் தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வந்திருக்கிறது. அது இப்பொழுது மீண்டும் நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த திருவிழாவிலே அந்த நீல படையணி பயன்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நல்லூர் ஆலய சூழலிலே கோன் ஊதிய கும்பல் எச்சரித்து விடுவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலிலே அதிக சத்தத்தை எழுப்பும் ஹோன்களை ஊதி சென்ற இளைஞர் குழு ஒன்றை போலீசார் பிடித்து ஹோன்களை பறிமுதல் செய்து கடுமையாக எச்சரித்த பின் விடுதலை விடுவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இளைஞர்கள் வலிமையான செயற்பாடுகள், இது நல்லூர் ஆலய சூழலிலே காணப்படக்கூடிய செயற்பாடாக இருந்தாலும் தொடர்ச்சியாக முதியவர்கள் நோய் காரணமாக அங்கே வரக்கூடியவர்கள் இதனை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருந்தார்கள், அதனை விமர்சித்து வந்திருந்தார்கள். இந்த நேரத்திலே போலீசார் இப்பொழுது அவ்வாறான குழுவினரை எச்சரித்து இப்பொழுது விடுதலை செய்திருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே கொள்ளை சந்தேக நபர் தமிழகத்திலே தஞ்சம் புகுந்திருக்கிறார். இலங்கையிலிருந்து கடந்த இரண்டு நாட்களிலே தமிழகம் சென்று தஞ்சம் கோரியுள்ள 16 பேரிலே ஒருவர் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் என போலீசாரினுடைய தகவல்கள் தெரிவிப்பதாகவும் அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே QR நடைமுறையானது மக்களால் இப்பொழுது பாராட்டு தெரிவித்து வரப்படக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. குறிப்பாக இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய காஞ்சன விஜயசேகர் இது தொடர்பான ஒரு நல்ல திட்டத்தை முன்வைத்திருப்பதாக அவருக்கு இது தொடர்பான ஒரு நேர்மறையான வாழ்த்துக்கள் கிடைத்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே இந்த QR வந்தது செலவு குறைந்தது என்கின்ற தலைப்பிலே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. QR குறியீடு அடிப்படையிலான தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமை நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து இலங்கையினுடைய மாதாந்த எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு 500 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 230 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைவடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான பீட மாணவர்கள் இருவருக்கு வகுப்பு தடை என்கின்ற செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தந்து தரப்பட்டிருக்கிறது. பகுடி வதையால் வந்த வினை என்று மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களுக்கு பகுடி வதை குற்றச்சாட்டு காரணமாக மறு அறிவித்தல் வரையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவனை பல்கலைக்கழக வாயிலே வைத்து கடந்த 2ஆம் தேதி இவர்கள் தாக்கினார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான வகுப்பு தடை விதிக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே அத்துமீறிய மீன்பிடி தமிழக மீனவர்கள் 10 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பிள்ளையாரின் மாம்பழம் 1 மில்லியனுக்கு ஏலம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வவுனியா மரக்காரம் பழை வீதி கணேசபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலய அலங்கார உற்சவத்திலே 6ஆம் நாள் திருவிழாவின் போது கடவுளுக்கு படைக்கப்பட்ட 3 மாம்பழங்களும் 1 மாலையும் ஏலத்தில் விடப்பட்டது. இதன் போது 1 மாம்பழம் 1 மில்லியனுக்கு ஏலத்துக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிதியானது ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இது தொடர்பாகவே இன்றைய முச்சந்தி முரளியும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். மாம்பழமே 1 மில்லியன் ரூபா என்றால் மண்ணெண்ணெய் விலை 300 தாண்டியது அதிசயமில்லைத்தான் பிள்ளையாரப்பா என்று முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாம்பழ விடயம் அது ஆலயத்தினுடைய அபிவிருத்திக்காக பயன்படுத்தக்கூடிய விடயம், அதனையும் இதனையும் சேர்த்து பார்ப்பது பெரிய அளவிலே சிறந்ததாகவும் அமையாது என்ற கருத்தோடு மேலும் உட்பக்க செய்திகளிலே மண்ணெண்ணெய் மானியத்தை அரசு உறுதிப்படுத்தல் வேண்டும், எரிசக்தி அமைச்சரிடம் மனோ கோரிக்கை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணெண்ணெய் மானிய திட்டம் மலைநாட்டு பெருந்தோட்டங்களிலே வாழும்
பின்தங்கிய மக்களுக்கும் கொழும்பில் வாழும் பின்தங்கிய குடியிருப்பு மக்களுக்கும் வழங்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரிடம் கோரியிருக்கக்கூடிய செய்தி அங்கே உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வேளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான செய்தியாகவே வேளம்புரி பத்திரிகையும் இன்றைய தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை கையில் எடுக்கும் ரணில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அண்மையிலே கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் வசந்த முதலிகை உட்பட மூவரை 90 நாட்களுக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இம்முடிவுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் என்பன தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ் மக்களுக்காக பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தடைச்சட்டம் என்று சொல்லப்பட்டு தொடர்ச்சியாக இது தொடர்பாக தமிழர் தரப்பினர் தங்களுடைய எதிர்ப்பை காண்டி வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இப்பொழுது சிங்கள மக்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அரசானது பொருளாதார பிரச்சனையில் சிக்கியிருக்கின்ற பொழுது பேக்கரி உற்பத்தி பொருட்களுடைய விலைகளை குறைக்கலாம் என்று பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் இப்பொழுது தெரிவித்திருக்கிறது. இதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. அரசாங்கம் பேக்கரி உரிமையாளர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கினால் ஒரு ராத்தல் பான் 50 ரூபாவாலும் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களுடைய விலைகள் குறிப்பிடத்தக்க அளவிலும் குறைக்கலாம் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி வவுனியாவிலே 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கையுடன் இணைந்து செயற்பட அதானி நிறுவனம் ஆர்வம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. அதானி நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துடன் மிகவும் நெருங்கி செயற்படுவதாகவும் துறைமுக முனையத்தில் இணைந்து பணியாற்றுவதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இந்த சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆச்சிரமங்கள் போன்ற விடயங்களை குறிப்பாக மதம் தொடர்பான சுற்றுலா அதிகரிப்பதற்காக மத ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் ஒரு ஒன்றிய அவர்கள் சந்திப்பொன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் போது பல விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தார். அதன் போது இந்த சுற்றுலாத்துறை தொடர்பான அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரின் பெர்னாண்டோ அதானி நிறுவனம் ஆர்வம் காட்டக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டம் நாட்டை பாரிய சிக்கலுக்குள் தள்ளும் என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் வெளிவிவகார அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். பல தடவைகள் அவர் வெளிவிவகார அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த நேரங்களில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக பேசப்பட்டு வந்தது. அப்போது அது தொடர்பாக இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது டலஸ் அழக பெருமையை ஆதரித்த பின்னர் அவர் தன்னுடைய கருத்தை இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மே ஜூலையில் இடம்பெற்ற வன்முறைகளுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பிலே சாட்சி வழங்க தயார் என உதய கமன் பில தெரிவித்திருக்கிறார். கடந்த மே 9 முதல் ஜூலை 12 வரை நடந்த வன்முறைகளுடன் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதாக உடனடியாக ஜனாதிபதி ஆணைக்குழுவை இதற்கு நியமிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பல்கலைக்கழகங்களை செப்டம்பரிலே திறக்க முடிவு என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் அழைப்பை மீண்டும் நிராகரித்தார் சஜித் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலே நேற்று பகல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இதிலே கலந்து கொண்டிருந்தார். சர்வகட்சி அரசாங்கத்துக்கான வேலை திட்டம் தொடர்பிலே இரு தரப்பினருக்கும் இடையிலே இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அமைச்சு பதவிகளை எடுத்து மக்களினுடைய வாழ்க்கை சுமையை தாங்கள் மேலும் அதிகரிக்க விரும்பவில்லை. இருப்பினும் அரசுக்கு எதிராக இருந்து அரசினுடைய நல்ல திட்டங்களை ஆதரிப்போம் என தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் தெரிவு குழுக்களிலும் தாம் பங்கேற்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அமைச்சு பொறுப்புகளை ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்ததாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே கொரோனா பலி எண்ணிக்கை 4ஆம் இப்பொழுது பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே பலியாக 6 என்கின்ற எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது. 4ஆம் இந்த எண்ணிக்கை உயர்வடைவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே தொற்று எண்ணிக்கை 103ஆக பதிவாகியிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே வசந்த முதலிகை உட்பட மூவர் பயங்கரவாத தடைச்சடுத்துங்கள் விசாரணை செய்ய அனுமதி ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ரணில் சஜித் பேச்சு மீண்டும் தோல்வி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சர்வகட்சி அரசை அமைப்பது தொடர்பில் இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கும் இடையே நேற்று நடைபெற்ற இரண்டாவது கலந்துரையாடலும் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பிலே இணக்கப்பாடு எட்டுப்படாமலே முடிவடைந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே சர்ச்சைக்கு வித்திட்ட நீல உடையிலே மீண்டும் மாநகர சபை காவலர்கள் நல்லூர் கடமையிலே ஈடுபடுவார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லூர் திருவிழாவின் போது நீல உடை அணிந்த யாழ் மாநகர சபையினுடைய விசேட அணியொன்று வீதி ஒழுங்குகளை கண்காணிக்கும். அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் கோரியிருக்கிறார். நல்லூர் மகோற்சவம் தொடர்பிலே விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பிலே நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது யாழ் மாநகர முதல்வர் இதனை தெரிவித்தார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழாவின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலே இந்த ஆலய பக்தர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. உயிர் ஞாறு குண்டு வெடிப்பு மற்றும் கொரோனா தொற்று காரணங்களாக 3 வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இடம்பெற்ற இந்த நல்லூர் திருவிழா இப்பொழுது மிக சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. இதன்போது மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த நீல உடையிலே சபை காவலர்கள் மாநகர சபையினுடைய காவலர்கள் அங்கே கடமையிலே ஈடுபடுத்தப்படுவார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வேல் விமானத்திலே அதாவது தங்கரதத்திலே நேற்று வலம் வந்த நெல்லைக்கந்தனுடைய புகைப்படத்தோடு அங்கே மக்கள் வெள்ளத்திலே நல்லூர் கந்தன் அங்கே பவனியாக வந்திருக்கிறார். அது தொடர்பான புகைப்படமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாடு திரும்புவது குறித்து கோட்டாவுடன் ரணில் பேச்சு என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சம்பந்தமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக பேசியதாக அந்த விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படுவது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இதனிடத்திலே பிரதமர் தன்னுடைய சகோதரன் தொடர்பான முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய சகோதரன் தொடர்பாகவும் அவர் வெளிநாட்டுக்கு சென்றது தொடர்பாக கருத்து தெரிவித்து வந்திருந்தார். அவற்றையும் நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்திருந்தோம். இதே நேரத்தில் மனித உரிமைக்காக போராடியோருக்கு 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவிலே வைப்பதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே வட்டுவாகலிலே கடற்படைக்கென தொடர் காணி அபகரிப்பு முயற்சி இன்று அளவீட்டுக்கு ஏற்பாடு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் ஜனாதிபதி சந்தித்த போது பல மற்றும் உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நில ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறு வட்டுவாகலிலே கடற்படைக்கு எதிராக காணிகள் அபகரிக்கும் செயற்பாடு இடம்பெறுவதாக இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் வவுனியாவிலே 10 லட்சத்துக்கு ஏலம் போன 3 மாம்பழங்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஜெனிவாவிலே கடுமையான நிலைப்பாட்டிலே இலங்கை அமைச்சர் அலி சஃப்ரி அமைச்சரவைக்கு இரகசிய குறிப்பு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய 2021 மார்ச் அமர்விலே நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் என்ற தொனிப்பொருளின் கீழே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செயற்பாடானது இப்பொழுது இலங்கையை மேலும் இது தொடர்பான ஒரு கடுமையான நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவ்வாறான செய்திகளும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்ட கைது சர்வதேச நாடுகள் தங்களுடைய அதிருப்தி என்கின்ற செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இதே நேரத்தில் மண்ணெண்ணெய் விலை அதிகரித்து அப்பாவி மக்களிடம் அரசு வரி சுரண்டல் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வறுமை நிலையிலே உள்ள மக்களின் எரிசக்தியாக கருதப்படும் மண்ணெண்ணெய் விலையை அதிகரித்து அப்பாவி மக்களின் வரி சுரண்டலில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த அப்பாவி மக்களிடமிருந்து இந்த வரியை சுரண்டுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனை ஐக்கிய மக்கள் சக்தி தங்களுடைய எதிர்ப்பாக தெரிவித்திருக்கிறார்கள். 50 ரூபாவால் பானினுடைய விலையை குறைக்கலாம். இருப்பினும் அரசு அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும். அரசினுடைய சில செயற்பாடுகள் சரியாக இடம்பெறும் பட்சத்திலேயே இந்த விலை குறைப்புகள் இடம்பெறலாம் என்கின்ற விடயங்கள் அங்கே பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே உட்பக்க செய்திகளிலே அரசியல் கைதிகள் விடுதலை செய்வது போல மாயை காட்டும் அரசு குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் பல விடயங்களை தெரிவித்திருந்தார். அதாவது 2015 இதே போல சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை இவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இப்பொழுது 7 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு 16-17 பேரை விடுதலை செய்திருந்தார்கள் கடந்த காலங்களிலே. அதனை இதொரு விடுதலைக்குரிய ஆரம்பம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது இன்று வரை
அந்த விடயங்கள் இடம்பெறவில்லை. அரசியல் கைதிகளும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் என்கிற விடயங்கள் நேற்று பேசப்பட்டிருக்கிறது. அங்கே மேலும் விவரமாக அந்த செய்தி விரிவாக செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, பயங்கரவாத தடைச்சட்டத்திலே தடுத்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச எதிர்ப்புகளை மீறி இந்த கைதான போராட்டக்காரர்கள் இவ்வாறு தடுத்து வைப்பதற்கு ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட மூவரையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த ஒப்புதல் அளிப்பதற்கு முதலே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருந்தது கையெழுத்திட வேண்டாம், இது ஒரு இருண்ட யுகத்துக்கு வழிவகுக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே ஜனாதிபதி கையெழுத்திட்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெருந்திருவிழாவிலே நேற்று திங்கட்கிழமை தங்க ரதத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளிய போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய போக்கு கவலை அளிக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. அரசாங்கம் சமீபத்திய கைதுகளிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தியமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுடைய கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கிறது. இதே நேரத்திலே மக்களினுடைய கருத்து உரிமையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. ஜனாதிபதிக்கு பீரிஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தொடர்பாக இந்த விடயம் கடும் தாக்கத்தை இலங்கைக்கு கொடுக்கும் என்று ஜிஎல் பீரிஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே நேரத்திலே புலம்பெயர்ந்தோர் பணிமனை தமிழர்களுக்கு மட்டுமானதல்ல என ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர்ந்தோருக்கான பணிமனை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக மாத்திரம் அமைக்கப்படாது, அது புலம்பெயர்ந்த சகல இனத்தவர்களுக்குமானது என்று கூறியிருக்கிறார். ஜனாதிபதியினுடைய தேசிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான ஆலோசகர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புலம்பெயர்ந்தோர் அமைப்புகளுடைய தடை நீக்கப்பட்டிருந்தது, அதே நேரத்தில் தனிநபர்களுடைய தடைகளும் நீக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கான பணிமனை அமைக்கும் செயல் திட்டத்திலேயும் ஜனாதிபதி இறங்கியிருந்தார். இது தொடர்பாக இப்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமெனவே தமிழர் தரப்பினருக்கு மாத்திரமல்ல, அனைத்து இனங்களுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே ஜனாதிபதி மற்றும் ரணிலுடன் சஜித் மீண்டும் சந்திப்பு என்கின்ற விடயம் அது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அரசை கண்டிக்கிறார் கரு என்கின்ற செய்தியும், அம்பாந்தோட்டையிலிருந்து புறப்பட்டது யுவாங் வாங் ஃபைவ் என்கின்ற கப்பல் அது சர்ச்சைக்குரிய கப்பலாக இருந்தது, அது இப்பொழுது அம்பாந்தோட்டையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியோடு. நல்லூர் திருவிழா கண்காணிப்பிலே நீல உடை மாநகர சபை ஊழியர்கள் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. நாளாந்தம் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோட கலையகத்திலே சிவ மற்றும் ரஜான் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.